வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் நார்த் கர்நாடகாவில் இருக்க நிறைய கோவில்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி இதுக்கு முன்னாடி குக்கே சுப்பிரமணியா, அதுக்கடுத்தது தர்மஸ்தலா, இந்த கோவில்லாம் பார்த்துட்டு அகும்பை மலைப்பாதை வழியாக நாம் இந்த ஸ்ருங்கேரி வந்திருக்கோம். இந்த ஸ்ருங்கேரியில் கல்விக்கு அதிபதியான கடவுளாக அங்கே நம்பப்படுற சாரதாம்பாள் கோவிலுக்கு தாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த சாரதாம்பாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஆதிசங்கரால் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட மடம் இந்த கோவிலில் தாங்க இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே இந்த கோவில் அன்னதானம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்ருங்கேரி பயணிக்கலாம். போன வீடியோவில் நம்ம உடுப்பிலேருந்து கிளம்பியிருப்போம். உடுப்பிலேருந்து கிளம்பி அகும்பே வழியாக வர வீடியோ நம்ம வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து காலையில் ஒரு 11 மணிக்காக உடுப்பிலேருந்து கிளம்பி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஆகிடுச்சிங்க. இதோ பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ருங்கேரியினுடைய பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். இங்கேருந்து இறங்கினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த கோவில் இருக்க இடம். ஸோ நீங்கள் நடந்தே கூட போகலாம். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஹாசனுக்கு வந்து பஸ் இருக்குது. ஹாசன் வந்துட்டு அங்கேருந்து கூட நீங்கள் இங்கே வரலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாகவும் உங்களுக்கு பெங்களூர்லேருந்து இந்த ஸ்ருங்கேரிக்கு பஸ் இருக்குதுங்க. ஸோ பஸ்லேயும் நீங்கள் வரலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா பக்கத்தில் எந்த ரயில்வே ஸ்டேஷனும் இல்லைங்க, உடுப்பி தாங்க. உடுப்பி வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் உடுப்பி வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி நீங்கள் இந்த ஸ்ருங்கேரி வந்து ரீச் ஆகலாம். அது தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோவில், அதுதான் அந்த ராஜகோபுரம். அப்படியே வாங்க கிட்ட போகலாம். இதுதாங்க அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு 9 நிலை ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க அந்த சாரதா தேவியின் கோவில். இந்த இடத்துல பாருங்க ரொம்ப அழகான ஒரு கட்டடம் இருந்தது. ஓடு வைந்து பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அந்த சாரதாம்பாள் கோவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கல்விக்கு அதிபதியாக நம்ம வந்து சரஸ்வதி அவங்கள வந்து சொல்லுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாரதாம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் தான் உலகிலேயே மிகப்பெரிய வீணை இந்த கோவிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் அது இருக்குங்களா அந்த கோவிலில்? கோவில் உள்ளே போயிட்டு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க. அதனால் கோவில் வெளிப்புறத்தை மட்டும் இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்க உள்ளே இருக்க அந்த சாரதாம்பாள் தேவியினுடைய சிலை. இதோ இருக்கு பாருங்க, இதுதாங்க அந்த வித்யாசங்கரா கோவில். வித்தியாசமான கட்டிடக்கலையோட ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவில். பார்க்கறதுக்கு ஒரு தேர், ஒரு பெரிய தேர் நிக்கிற மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து நீங்க பார்க்கும்பொழுது. கோவில் உள்ள நுழையும் பொழுது இந்த கோவில் தாங்க உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியும். இந்த வித்யாசங்கரர் கோவில்ல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த கோவில் உள்ள போனீங்கன்னா ஒரு 12 தூண்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு உயரத்துல இருக்கும். இந்த 12 தூண்களும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ராசியை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஒவ்வொரு தூண்லையும் சூரிய மாதங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த ராசிக்கு தகுந்த தூணில் அந்த சூரிய ஒளியானது காலையில் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி இந்த கோவிலினுடைய கட்டடக்கலை ரொம்ப சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த சுற்றி இருக்க அந்த கோவில் சுவற்றில் பாருங்கள் ஏகப்பட்ட சிலைகள்
ஸோ ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அழகாக சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே முக்கியமாக இந்த மேலே பாருங்கள், கல்லிலேயே அதாவது கல்லிலேயே செதுக்கப்பட்ட ஒரு சங்கிலியும் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நேரில் வந்தீங்க, நேரில் வந்து பார்க்கும்பொழுது அப்படி இருக்கும் அந்த இடம். இந்த வித்யாசங்கரர் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புண்ணிய நதியாக கருதப்படுற இந்த துங்கபத்ரா ஆறு ஓடிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க. நல்லா இந்த கோவிலினுடைய கரையில் அழகாக தெரிஞ்சுது. இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் தாங்க இந்த கோவிலினுடைய ஆசிரமம் இருக்குது. மடத்தினுடைய பீடாதிபதிகள்லாம் அங்கே தங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாரதாம்பாள் தேவியினுடைய சன்னதியிலிருந்து சைடில் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோவிலுங்க. இது வந்து தோரண கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணபதிக்கு இங்கே தனியாக ஒரு கோவில் வச்சுருக்காங்க. இந்த கணபதியினுடைய பெயர் தோரண கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான வேலைப்பாடோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த கோவில். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக அன்னதானம் நடக்கிற இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க அன்னதானத்துக்குன்னு. ரொம்ப காற்றோட்ட வசதியோடு நல்லாவே இருந்ததுங்க அந்த பெரிய மண்டபம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடலாம் போல் இருக்கு. அவ்வளோ பெரிய மண்டபமாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். இங்கேயும் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தாங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக கீழே ஒரு தர்மஸ்தலத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கீழே ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி கட்டி அதில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ காற்றோட்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக இது பார்க்குறீங்களா, இது எல்லாமே வால் டிசைன் இல்லைங்க, இது எல்லாமே வந்து பிளேட்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட்டு கொடுக்குறாங்க. தர்மஸ்தலத்தில் மந்தார இலை கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பெரிய பிளேட் கொடுக்குறாங்க. நான் கூட வெயிட்டு லேசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப லகுவாக எடுத்தேங்க. ஆனால் ஒவ்வொரு தட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ இருக்கும் போல் இருக்கு. முதல்ல சர்க்கரை பொங்கல் மாதிரி ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது சாதம் வச்சுக்கிட்டே போனாங்க. முதல்ல இங்கேயும் ரசம் தாங்க பரிமாறுறாங்க. நம்ம தர்மஸ்தலாலையும் இதே மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். முதல்ல ரசம், அதுக்கடுத்தது சாம்பார், அப்புறம் மோர் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் முதல்ல ரசம் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்தது சாம்பார் பரிமாறினாங்க. ஸோ கடைசியாக மோரோட அன்னதானம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த அன்னதானத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த அன்னதானம் டைமிங் பார்த்தீங்கன்னா பகலில் 12:00 to 3:00 வரைக்கும், அதே போல் நைட்டும் இங்கே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க 6:00 to 8:00 வரைக்கும் நினைக்கிறேன்.
அப்படியே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த இடத்துல தங்கும் விடுதிகள் வந்திருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் குறைந்த செலவில் நீங்கள் வந்து இங்கேயே தங்கிக்கலாம். இதுதாங்க அந்த பார்க்கிங் பண்ணுற ஏரியா. உங்களுடைய காரோ இல்லை நீங்கள் ஏதாவது டூரிஸ்ட் வெஹிக்கிளில் வந்தாலோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கும், இங்கே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த பெரிய மைதானம். இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த கோவில்கிட்ட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த துங்கபத்ரா நதி அது இந்த இடத்துல வளைந்து இந்த பக்கம் வரும். இந்த இடத்துல அழகாக ஒரு தொங்கும் பாலம் ஒன்று அழகாக இருந்ததுங்க, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தேன். அதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த அகலமான இந்த துங்கபத்ரா நதி மேலே இந்த தொங்கு பாலத்தில் நடந்து போகும்பொழுது இந்த சிங்கிரி கோவிலினுடைய அழகு ஃபுல்லாக அழகாக தெரிஞ்சுது. அதோ தெரியுது பாருங்க தூரத்தில் கோபுரம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த தொங்கும் பாலத்தையும் வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவில் முழுவதும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம அடுத்ததாக வேலூர் சின்னகேஷவா டெம்பிளுக்கு போக போகிறோம். அடுத்த வீடியோவில் அந்த கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகான அதிசயம் மிக்க ஒரு கோவில். அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி.